इट इज ऑडिबल माता जी, इट ओके, इज ऑडिबल। हाउ इज ओके प्रभु? यस माता जी, परफेक्ट माता जी। ओके, कैन आई स्टार्ट नाउ प्रभु? यस माता जी, कैन आई स्टार्ट नाउ? थैंक यू माता जी। यस यस माता जी। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं सागरजातं सगगणालिता श्रीविशाखान्वितांश के कृष्ण भूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सगगणालिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते उपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांजन गौरांगी राधे वृंदावनेश्वरी विशोभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वांजा कल्पद्रुप्या च कृपा सिंधुप्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। भगवद्गीते வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு பகவத்கீதை 18 நாட்கள் 18 அத்தியாயங்கள்ங்கிற தலைப்பில் கீதா வந்து எளிய நடையில் கத்துட்ருக்குறோம். சீனிக்கு 2வது நாள், நேத்திக்கு வந்து முதல் நாள் தொடக்கத்தில் 1வது அத்தியாயம் அது படைகளை குருக்ஷேத்திரத்தில் படைகளை கவனித்தல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். அதாவது சின்ன முன்னோட்டமாக பார்த்துட்டு அதோட தொடர்பாக 2வது அத்தியாயத்துக்கு போகலாம். ஸோ 1வது அத்தியாயத்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை. ஸோ எந்த சூழ்நிலையில் பகவான் வந்து பகவத்கீதையை அர்ஜுனாவுக்கு உபதேசம் பண்ணாங்க, இதில் 2 பேருக்கும் நடந்த அந்த சம்பாஷணை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து திருதராஷ்டிரரோட மனநிலை எப்படி இருந்தது, ஸோ சந்தேகம் பயம் பாரபட்சமாக இருந்தார். துரியோதனன் வந்து அவரோட மனநிலை வந்து தன்னோட படை பற்றி பயத்தினால தன்னோட படைகளை பற்றி தற்பெருமை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேர்மையானவர்களே சந்தேகப்பட்டுட்டு இருந்தார், இது அவரோட இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய மங்களங்களை பற்றி பார்த்தோம். ஸோ பகவான் வந்து எவ்வளோ மங்களம் புரிந்தியவர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பகவான் நம்ம பக்தர்களுக்காக எவ்வளோ தூரத்துக்கு வந்து இறங்கி வராங்க. ஸோ தன்னுடைய பக்தன் அர்ஜுனருக்காக ஸோ ஒரு தேரோட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பை வந்து எடுத்துட்டு ஸோ எப்படி அவருக்கு சேவை பண்ணார் அப்படிங்கிறது பகவானுக்கு ஆக்சுவலாக பண்ணுவது சாஸ்திரம். ஆனால் தன்னுடைய பக்தர்கள் மேலே உள்ள அன்பு மிகுதியினால ஸோ பகவானே இறங்கி வந்து சேவை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் எப்படி அதுக்கான மங்களங்கள் பொருந்தியவரா எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வார ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை. ஸோ அதில் வந்து பீஷ்மர் அவங்கள கௌரவர்கள் சைடு அவர் எப்படி என்னென்ன சங்க ஊதினார், அதுக்கப்புறம் துரோணர் அவரை ஃபாலோ பண்ணி மற்றவங்கள்லாம் அவங்களுடைய சங்கங்களை ஊதினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக சங்கான பாஞ்சசன்யம், அர்ஜுனார் வந்து தேவதத்தம், அப்படி யுதிஷ்டிர மகாராஜாலேருந்து பாண்டவர்கள் எல்லாரும் அவங்க சைடு உள்ள சங்குகளை ஊதுனாங்க. ஸோ இது வார ஆரம்பிக்கிறதுக்கான யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இது காட்டிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து
அர்ஜுனர் வந்து வாருக்கு முன்னாடி என்ன அந்த ரெண்டு படைகளுக்கும் நடுவுல என்ன கொண்டு போய் நிறுத்துங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஹரிபால் பிரபு ஸ்டக் ஆயிடுச்சு, மூவ் ஆக மாட்டேங்க. Participants, please be connected because there is some technical issue. We are working on it. Just 2 more minutes. Mataji will get connected. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இட் இஸ் ஆடிபிள், இட் இஸ் ஆடிபிள் நவ மாதாஜி. ஓகே, எஸ் எஸ் மாதாஜி, இட் இஸ் ஓகே. ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த தெய்வீக சங்குகள்லாம் முழங்கின, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. ஸோ அந்த தெய்வீக சங்குகள்லாம் முழங்கினதுக்கப்புறம் பாண்டவர்களுடைய வெற்றியின் அறிகுறி அதுலேயே தெரிய வந்தது. ஸோ இது வந்து பகவான் வந்து அவங்க கூட இருக்கிற அந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பாண்டவர்களுக்கு பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்து அவங்க கூட இருந்தது அவங்களுடைய வெற்றியின் அறிகுறியாக தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் ரதத்தை கொண்டு போயிட்டு எனக்கு ரெண்டு படைகளுக்கு நடுவில் நிறுத்துங்க அப்படி அர்ஜுனா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் கேட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பகவான் வந்து ரெண்டு படைகளுக்கு நடுவில் தேர் கொண்டு போய் நிறுத்தின உடனே ஸோ அர்ஜுனர் வந்து பார்க்குறாரு அங்கே எல்லாரும் அவருடைய குரு பீஷ்ம பிதாமக தாத்தா அவங்களுடைய உறவுகள் எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கருணை, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டுங்கிறதுனால ரொம்ப கருணையாயிட்டு ஸோ அவர் வந்து இவங்களெல்லாம் கொண்டுட்டு எனக்கு ராஜ்யம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி துக்கம் மேலிட்டுருது அவருக்கு. ஸோ அதனால அவர் வந்து நான் போரிட போகிறதில்ல அப்படின்னு ஸோ ஒரு 4-5 காரணங்களை வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து மெயினான காரணமாக அவர் சொல்கிறது வந்து உறவுகளை கொண்டதுக்கப்புறம் நான் யாரு கூட இந்த ராஜ்யத்தோட மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிக்கிடுவேன், ஸோ அதனால வேண்டாம். அப்புறம் உறவுகளை கொண்டா பாவம் வரும், ஸோ அந்த பாவத்துக்கு அதில் பலன் வந்து நான் நரகலோகத்துக்கு போகணும், அதனால வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் உறவு அந்த போரில் வந்து பெரிய குடும்ப தலைவர்கள் வீரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா ஸோ அவங்களுடைய மனைவிகள்லாம் விதவைகள் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அவங்கள பராமரிக்கிறதுக்கோ குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்கோ குடும்பத் தலைவர்கள் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் வந்து சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதனால இந்த அப்போது அந்த குலமே வந்து ஸோ வர்ணாசிரம அந்த இதில் இருந்து விலகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி நான் வந்து போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் துன்பங்கள்லாம் பிரித்து சொல்கிறப்போ வாழ்ல வந்து துன்பங்கள் இருக்குது, அது 3 வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில். ஸோ அது அதி ஆத்மிக்கா, அதி பௌதிக்கா, அதி தெய்விக்கா அப்படின்னு பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் சண்டை போடலை அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்லிட்டு ஸோ தன்னுடைய காண்டிபத்தையும் வில்லையும் அம்பையும் வச்சுட்டு ஸோ உட்காந்துடுறாங்க. ஸோ இதோட நம்ம வந்து முதல் அத்தியாயத்தில் முடித்தோம். ஸோ இப்போ 2வது அத்தியாயத்துக்கு போகும்போது
இரண்டாவது அத்தியாயத்தோட தொடர்ச்சி என்னன்னா, இப்போ கிருஷ்ணர்கிட்ட வந்து பகவானே என்னை வந்து இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலையில ஏன் தள்ளுறீங்க, அதனால நான் வந்து சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் வந்து தீர்மானமா சொல்லிட்டாரு. ஸோ இப்போ சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, இங்கே சஞ்சயன் வந்து திருதராஷ்டருக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. யுத்தத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குருக்ஷேத்திரத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத. ஸோ அப்போ இந்த யுத்தம் பண்ண மாட்டேன்னு இப்படி உட்காந்துட்டாரு அர்ஜுனா அப்படின்னு சொன்னோடனே திருதராஷ்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சி, ஆஹா பரவாயில்லையே, அப்படி யுத்தம் பண்ணாமலே வந்து ராஜ்யத்தை வந்து கொடுத்துட்டாங்கன்னா நல்லதாச்சு அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவருக்கு. ஆனால் உடனே அப்புறம் சஞ்சய் சொல்கிறாரு, ஸோ இப்படி அர்ஜுனா உட்கார்ந்துட்டாரு. ஸோ அவரை வந்து பகவான் கிருஷ்ணர் எப்படி சாந்தப்படுத்தி அல்லது சமாதானப்படுத்தி யுத்தத்துக்கு வந்து தயார் பண்ண போறாரு அப்படிங்கிறத, ஸோ கிருஷ்ணா பேச போறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஸோ சஞ்சயன் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே அப்போ திருதராஷ்டிரன் மறுபடியும் அவருடைய அந்த மனநிலைக்கு போயிடுறாரு. ஸோ இப்படி ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இரண்டாவது அத்தியாயம் வந்து கீதையின் உட்பொருள் சுருக்கம். ஸோ மொத்த பகவத்கீதையவே சுருக்கமா இந்த இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ மிக முக்கியமான அத்தியாயம் இது. என்டையர் பகவத்கீதையும் இதுக்குள்ளேயே கவர் ஆயிருதுன்னா அப்போ எவ்வளோ விஷயத்த அதுக்குள்ள பகவான் பூர்த்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் நாலு தலைப்பாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒன்று தலைப்பு ஒன்று வந்து நெருக்கடியை சமாளித்தல். ஸோ நமக்கு வர சங்கடமான சூழ்நிலையில வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுல. ஸோ ரெண்டாவது அத்தியாயத்துல ஒராவது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் நெருக்கடியை சமாளிக்கிறது அப்படிங்கிற தலைப்புல பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது பாகமா என் உண்மையான அடையாளம், ஸோ என்னுடைய ஐடென்டிட்டி, ரியல் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது தலைப்பா, அது வந்து 2:11 ஸ்லோகத்திலேருந்து 2:30 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் மூணாவது தலைப்பு அப்படின்னா இரு கடமைகள். ஸோ கடமைகள்னு பொதுவாக நம்ம படிச்சு கேட்டுப்பட்டிருப்போம், அது என்ன இரு கடமைகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன என்ன அப்படிங்கிறத 2:31 2:53 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசி பார்ட்டு சொல்லப்படுறது வந்து நீடித்த அல்லது நிலையான சந்தோஷம், அது வந்து 2:54 2:72 வரைக்கும். அதாவது இதில் வந்து ஸ்லோகம் 1 ஆரம்பித்து 72 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த இரண்டாவது அத்தியாயம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நாலு தலைப்புகளில் பிரித்து சுருக்கமாக இதனோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலு தலைப்பில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தலைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஆக்சுவலி அர்ஜுனர் வந்து ரொம்ப பழமையிலேருந்து மனமெல்லாம் வந்து சோர்ந்து போய் கண்ணீர் மல்க பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சண்டை போட சொல்கிறீங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால. அப்புறம் வந்து பகவான் எப்படி அவரை வந்து சாந்தப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்துட்டு நண்பர்கள், நண்பர்கள்ங்கிற அந்த சிச்சுவேஷனில் தான் ரெண்டு பேர் இருக்காங்க. அதோட என்னன்னா ரெண்டு பேரும் மிக நெருங்கிய உறவுகளும் கூட. ஸோ வசுதேவரும் குந்தி மகாராணியும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ அதனால அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவுலையும் சம வயசு கொண்டவங்களா இருந்ததுனால ரொம்ப நெருக்கமான நண்பர்களாகவும் இருக்கிறதுனால ஸோ அவருக்கு வந்து அந்த நட்பு ரீதியிலே தான் வந்து பேசுறாரு. நம்ம பற்போட்டில் பார்த்தோம், விளக்கம்ல டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம், நாமையே இதை செய்யணும் நாமையே இதை செய்யணும்னு கிருஷ்ணரையும் அர்ஜுனர் வந்து சேர்த்துக்கிடுவாரு. ஸோ நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லாம நாம ஏன் பண்ணணும், இந்த பாவத்தை ஏன் பண்ணணும் அப்படிதான் சேர்த்து சொல்லுவாரு. ஸோ இப்போ என்னன்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை பார்க்குறாங்க, அவர் நிச்சலமா அப்பதான் பூத்த தாமரை மாதிரி இருக்காரு. ஸோ கலப்பமும் சங்கடமும் அர்ஜுனருக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால இவர் வந்து அர்ஜுனர் வந்து நினைக்கிறாரு. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாரு, ஓ பகவானே நீங்கள் தான் எனக்கு வந்து கைட் பண்ணுறீங்க எல்லாம் செய்கிறீங்க, ஸோ அப்படிங்கப்போ எனக்கு ஏன் இப்படியெல்லாம் இருக்குது, அதனால வந்து நீங்கள் எனக்கு எது நல்லது கெட்டது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, ஸோ அதனால ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு
சிஷ்யனா நான் ஆகிக்கிறேன், நான் என்னுடைய தாட்ஃபுல் என்னுடைய விஷயம் எது நல்லது கெட்டது எனக்கு தெரியாததுனால ஸோ நான் உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சுக்கிறேன், அதனால எனக்கு நீங்கள் எப்படி பண்ணணும், எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே வந்து வாலண்டியராக சரணடைஞ்சுக்கிறாங்க. ஸோ அது ஸ்லோகம் 2.7 ஆரம்பிக்குது. कार्पण्य दोषो भगत स्वभाव पृछामि त्वं धर्म सम्मूढसेता यच्छ्रेयस्यानिश्चित्तं प्रहीदन्मे விசிஷ்யஸ்தேஹம் சாதி மாம் துவம் பிரபன்னம் அப்படின்னு முடியுது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன அர்த்தமாக மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்பொழுது நான் என் கடமை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்த நிலையில் எனக்கு எது நல்லது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக அப்படின்னு சொல்றார். ஸோ என் கடமைகளை பற்றி குழப்பம் அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ ஆக்சுவலா அர்ஜுனர் வந்து சத்ரியா. ஸோ அவர் வந்து அவர் கடமைகளை பற்றி குழப்பம் அடைய வேண்டியதில்லை. ஸோ ஆனால் அவர் வந்து மென்மையான இருதயம் கொண்டதுனால தன்னோட கடமையே மறந்து தன்னோட இயல்புகள்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். ஸோ அதனால இப்போ நான் சண்டை போடுறதா வேணாமா, இல்லை இங்கேருந்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் வந்துட்டதுனால எனக்கு நல்லது எது அப்படின்னு தெரியல, அதனால நிச்சயமாக கூறும்படி உண்மை கேட்டுக்கொள்கிறேன், எது நல்லதுங்கிறத எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. ஸோ இத்வாம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். ஸோ சிஷ்யஸ்ய தேகம் அப்படின்னு சொல்றாரு. சிஷ்யஸ், நான் வந்து உங்ககிட்ட சிஷ்யன் ஆயிட்டேன். நண்பர்களா இருக்கிற வரைக்கும் அந்த ஞானம் அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஷேர் பண்ணப்படலை, அதனால நான் அவரே வந்து வாலண்டியரா சரண் அடைஞ்சுக்கிறார். சிஷ்யஸ் தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், உங்ககிட்ட நான் வந்து சரண் அடைகிறேன். ஸோ அதனால எனக்கு தயவு செஞ்சு அருள் கூர்ந்து என்னை வந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறார். ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து பகவான் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்படி இந்த நெருக்கடியான சமயத்தில் வந்து நம்ம எப்படி அந்த நெருக்கடியை சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸோ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ உறுதியின்மை, இப்போ இங்கே உறுதி உறுதியின்மை ரெண்டு தலைப்பு எடுத்தோம்னா, உறுதியாக வந்து முதல்ல என்ன சொல்லி வந்தார் ஆக்சுவலாக அர்ஜுனா, என்னை கொண்டு போயிட்டு ரெண்டு படைகளுக்கு நடுவில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போய் அங்கே வச்சு பொசிஷன்லாம் பார்த்தார், எப்படி அம்பு விடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாரு. ஸோ அப்போ வந்து உறுதியாக இருந்தார், ஓ போய் சண்டை போடுறோம், ராஜ்யத்தை வின் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டோட வந்தார். ஸோ இப்போ அங்கே வந்து இவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வீக் ஆகி உறுதியெல்லாம் போயிடுச்சு, தன்னோட இயல்பெல்லாம் மறந்துட்டு ஸோ வீக் ஆகிட்டார். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு வழி என்ன, அந்த அதை திருப்பி அந்த ஸ்திரத்தன்மை உறுதியின் தன்மையை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ சரணடைதல். ஸோ அதனால் ஸோ சிஷ்யஸ்தேகம் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட, ஸோ உங்களோட சிஷ்யனா நான் வந்து சரணடைகிறேன், அதனால எனக்கு வந்து சரண்டர் கொடுங்க, ஸோ என்னை வந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஸோ உறுதியின்மைக்கு என்ன விளக்கம், ஏன் அது உறுதியின்மைங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் ஏன் அப்படின்னு சொன்னப்போ, ஸோ அப்போ அதில் என்ன குழப்பம் அவருக்கு வந்துச்சு, கடமையை வந்து பின்பற்றுவதா அல்லது வேண்டாமா, கடமைங்கிறது இங்கே போர் செய்கிறது, ஸோ போர் செய்கிற அந்த கடமையை வந்து நான் பின்பற்றுவதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஸோ அப்புறம் எது சிறந்தது, அதில் வந்து அந்த அப்படியே போர் பொழிஞ்சா நான் வந்து வெல்வதா அல்லது தோற்பதா, ஸோ நான் வந்து தோற்று போகிறதே தான் எனக்கு சிறப்பாக இருக்குமா, இல்லை ஜெயிக்கிறது எனக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ பொதுவாக எந்த லௌகிக்கமாக கூட ஜெயிக்கிறது தான் சிறப்பானது, அதுவும் பகவானோடைய கைடன்ஸ் எடுத்துகிட்டு போகப்போ நிச்சயமாக பகவான் வந்து, ஸோ அஃப்கோர்ஸ் சில இடத்துல தோக்கணும்னு சொன்னால் கூட தோற்றுக்கலாம், ஏன்னா அது வந்து சிறப்பான ஆலோசனையாக அறிவுரையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து அர்ஜுனர் கேட்டதுக்குல, ஸோ வாழ்க்கை பாடமா நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாடமா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க அர்ஜுனர் வந்து எதனால இந்த போர் புரியல அப்படிங்கிறத சொன்னாரு, இப்போ நான் சண்டை போடல கிருஷ்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு ஏன் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா, பற்று
ஆக்சுவலி கருணை, ஐயோ எங்க இதுவங்க தாத்தா, என்னுடைய குரு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய உறவுகள், பந்துக்கள் எல்லாரும் இருக்காங்க, இவங்கெல்லாம் நான் கொல்ல போறேனா அப்படின்னு அவர் நினைச்சு இருதய வீக்கானது வந்து ஆக்சுவலி எதனால அப்படின்னா, ஸோ கருணைன்ற அந்த மறைமுகமான பற்று, ஸோ அந்த பற்றுனாலதான் வந்து அவர் வந்து நான் வந்து சண்டை போடலை அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால பற்றுதலினால் ஒருவர் எது சரி எது தவறு என்பதை பகுத்து பார்க்கும் தன்மையை இழந்து விடுதல். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஸோ நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஆச்சாரியர்கள், குருக்கள், மிகச்சிறந்த அறிவாளிகள், நம்ம சங்கத்துல இருக்கிற சீனியர் பக்தர்கள், ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கேட்டு நம்ம அதுக்கான ஆலோசனையை வாங்கிக்கிட்டு ஸோ நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில செயல்படுறது முக்கியமானது. ஸோ நாம நினைச்சது மாதிரி நாமளா வந்து செஞ்சிட்டு இருக்கிறத விட ஸோ அறிவுரை கூறுற பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம அதுபடி செயல்பட்டா ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ அந்த வழியை தான் வந்து அர்ஜுனர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு இங்கே கிருஷ்ணர் கிட்ட. ஸோ அப்புறம் சரண் அடைகிறது, எப்போ நம்ம சரண் அடைவோம், ஐயோ தேர் இஸ் நோ அதர் வே அப்படிங்கிறப்போ, வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்போ தான் சரண் அடைவோம். இதில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ திரௌபதி, திரௌபதியோட இது பார்த்தீங்கன்னா துச்சாசனா வந்து இழுத்துட்டு வரப்ப கூட அவங்க வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய முயற்சியெல்லாம் தானே எடுக்கிறாங்க. ஸோ அவனை அடிக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கையை எடுத்து விடுறாங்க, திட்டுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஸோ அப்புறம் அதெல்லாம் தாண்டியும் அவர் கொண்டு வந்து சபையில நிறுத்தினதுக்கு அப்புறம் பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் தன்னோட 5 ஹஸ்பண்ட்ஸையும் பாக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் அப்படியே அந்த சூழ்நிலையில தலையை குனிஞ்சு பேசாம இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க அப்படி தெரிஞ்சு, அப்புறம் சபையில இருக்கிற துரோணா, பீஷ்மா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் நியாயம் கேட்கறாங்க, திருதராஷ்டிர அரசரா இருக்கிறாரு அவர்கிட்ட நியாயம் கேட்கறாங்க. ஸோ யாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரபிளா நான் இருக்கேன் அப்படிங்கிற அபயகஸ்தம் அபயகரம் வந்து கொடுக்கல. ஸோ வார்த்தையில கூட சொல்ல முடியாத சூழ்நிலை, எல்லாருமே அந்த துரியோதனாவோட செயல்பாடுகளுக்கு பயந்து ஏதோ ஒரு கட்டுப்பட்ட சூழ்நிலையில அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க தன்னை பாதுகாத்துக்கிற தானே தன்னோட சாரியை பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் நின்று இது பண்றாங்க. ஸோ ஒரு கட்டத்துல வந்து ஓ எதுவுமே முடியாது அப்படின்னு போகும்போ ஆட்டோமேட்டிக்கா பகவான் கிட்ட வந்து ரெண்டு கையும் தூக்கி சரண்டர் ஆகுறாங்க. ஸோ நம்மளால வந்து ஒரு சூழ்நிலையில வந்து அந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலை, நமக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலை வரப்போ ஸோ அதை வந்து நமக்கு அதை எப்படி சுமூகமாக தீர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸோ பகவத்கீதையில நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலமா நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிடலாம், மற்ற ஆச்சாரியர்களோட அறிவுரைகளை வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சரணடைகிறதுக்கு அவனோட மனநிலை, அர்ஜுனரோட மனநிலை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவன் பலவீனமாக இருப்பதை உணர்கின்றான். ஸோ அவனுடைய ஹிருதயம் வந்து ரொம்ப பலவீனமாயிடுச்சு. ஸோ பகவான் அது அப்படி ஹிருதயம் பலவீனம் ஆனதுனால ஸோ பகவான் கிட்ட போய் அடைக்கலம் போகிறார். ஸோ அதுக்கப்புறம் அடைக்கலம் புகுந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அவங்களுடைய உறவுல வந்து மாற்றம் ஏற்படுது. முதல்ல வந்து அவங்க வந்து உறவினர்கள், ஸோ அத்தப்பிள்ளை மம்மப்பிள்ளை அப்படிங்கிற உறவுல இருக்காங்க, சம வயதினருங்கிறதுனால நண்பர்கள் அப்படிங்கிற உறவுல இருக்காங்க. ஸோ இப்போ அவருக்கு வந்து தன்னுடைய செயல்பாடை வந்து செய்யறதுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ அவரே வந்து பகவான் கிட்ட ஸோ வாலண்டியரா சரண் அடைஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ அவங்களுடைய உறவு வந்து கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணர் வந்து குருங்கிற ஸ்தானத்திலையும், ஸோ அர்ஜுனர் வந்து அவருடைய சிஷ்யன் அப்படிங்கிற ஸ்தானத்திலையும் ஸோ அவங்களுடைய உறவு வந்து மாற்றம் அடைகிறது. ஸோ இந்த உறவு மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் ஞானம் பகிரப்படுகிறது. ஞானம்னு சொல்றது வந்து ஸோ எது நல்லது எது கெட்டது, எது தர்மம் எது அதர்மம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஞானம் வந்து ஸோ பகவான் நான் அர்ஜுனரான தன்னுடைய சிஷ்யனுக்கு வந்து கொடுக்கிறார்.
ஸோ இப்போ பகவானுடைய பெருமைகள், ஸோ பகவானுடைய பெருமைகள் என்ன அப்படின்னா, அப்கோர்ஸ் ஆதிசேஷா 1000 தலை உள்ள ஆதிசேஷனாலேயே புகழ்ந்து முடிக்க முடியாத அளவிற்கான பெருமைகளை உடையவர் பகவான். ஸோ அவரோட பெருமைகளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லா ஆதி காலத்திலேருந்து அநாதிர ஆதி காலத்திலேருந்து பாடிட்டே தான் இருக்காங்க பகவானோட புகழில். ஸோ அதில் நம்ம இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளவை அனைத்திற்கும் பரம உறைவிடம். ஸோ பகவான் தான் வந்து சகல ஜீவராசிகளுக்கும் அசைவன அசையாதன ஊர்வன பரப்பன எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸோ பகவான் தான் வந்து உறைவிடம். ஸோ சோர்ஸ் ஆஃப் ஆல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இதுக்கும் பகவான் தான் வந்து உறைவிடமாக இருக்கிறாங்க. ஸோ பரம உரிமையாளர். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே எதையும் வந்து இது என்னோடது, என் வீடு, என்னோட சொத்து, என்னோட உறவு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாமளே வந்து பகவானோட உரிமையாளர் தான். ஸோ பகவான் தான் ஒன் அண்ட் ஒன்லி உரிமையாளர், எல்லாத்துக்கும் உரிமையாளர், பூரணமான உரிமையாளர் யாருன்னா ஸோ பகவான் தான். பகவான் கொடுத்ததை தான் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த பகவான் கொடுத்த இந்த உடம்பு, பகவான் கொடுத்த ஆத்மா எல்லாமே வந்து நம்மளே வந்து பகவானுடைய அங்க துணுக்குகள். ஸோ அதனால நான் பரம உரிமையாளர் யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அடுத்தது பரம கட்டுப்பாட்டாளர். ஸோ கட்டுப்பாட்டாளர்னு வர்றப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கிருஷ்ணர் தான் வந்து இந்த என்டையர் சிருஷ்டி, மேலுலகம் கீழுலகம் அத்தில் பார்த்தால எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, 14 லோகங்களையும் கட்டுப்படுத்துகிறவர் பகவான் மட்டுமே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா நம்ம வந்து கட்டுப்பாட்டாளர்னா நம்மளுக்கு வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற விஷயங்களே வந்து கட்டுப்படுத்த முடியல. ஸோ பர்டிகுலராக சொல்லணும்னா மனது, நம்மளுடைய மனதை வந்து நம்மளால் கண்ட்ரோலில் வைக்க முடியல. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எங்கன்னு பரம கட்டுப்பாட்டாளராக முடியும். ஸோ அதனால் நம்ம உடம்பு மனசுக்குள்ளே என்ன நடக்குது, திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லா ஜீவராசிகளும் என்னெல்லாம் நினைக்கிறாங்க, என்னெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது, கட்டுப்பாட்டில் வைக்கிறது ஸோ பகவான் கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்மளை வந்து நம்மளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ எப்படின்னா அடுத்த ஆத்மாவை இன்னொரு ஜீவராசியை வந்து நம்மளால் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பெட்டு அனிமலோ இல்லை வேற ஏதோ வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு நாயை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அவங்க அப்போ சாஸ்திரத்தில் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக. ஸோ இப்போ அந்த நாய் வந்து யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே குலைக்கும், தாவிட்டு கடிக்க போகிற மாதிரி போகும். ஸோ அப்போ அந்த ஓனர் சொல்லுவார், ஏய் சுமார் பப்பி கத்தாத சுத்தம் போடாத அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அது அவருக்கு அது அது அந்த ஓனரோட பேச்சு கேட்டோன்னா அது கொஞ்சம் கம்முன்னு உட்காந்துக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மினிமம் கட்டுப்பாட்டு பண்ணுறது, நம்ம வந்து இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும். நம்மளோட ஒரு பொருட்கள் இருந்தால் நம்ம வந்து நம்ம பிரியத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம், கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாம், அந்த மாதிரி மினிமம் நமக்கு இருக்கு. ஏன்னா பகவான் வந்து கட்டுப்படுத்துறவர் அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கும் வந்து அந்த தன்மை இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் பூரணமாக கட்டுப்பாட்டில் வைக்கிறவர் யார் அப்படின்னா பரம புருஷ கிருஷ்ணா தான். ஸோ அடுத்தது பரம அனுபவிப்பாளர். அனுபவிப்பாளர் அப்படின்னா என்ஜாயர். ஸோ பகவான் தான் வந்து எல்லா லோகத்துக்கும் என்ஜாயர் அவர் தான். போக்தாராம் யக்கிய தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பரம அனுபவிப்பாளர் நம்மளுமே வந்து இந்த ஆத்மா இந்த இதை வந்து பகவான் தான் பரம அனுபவிப்பாளர். இங்கே நம்ம எல்லாமே அனுபவிக்கப்படுபவர்கள். ஸோ அதனால பகவான் இந்த லோகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா லோகம் கோலோகம் வரைக்கும் ஒரே அனுபவிப்பாளர் யாருன்னா ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ அதனால அவருடைய அனுமதி, அவர் கொடுக்குற கருணை, அது மூலமாக தான் வந்து வி கேன் என்ஜாய், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஆக்சுவலி எல்லா சுகங்களையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது வந்து கிருஷ்ணர் தான். ஸோ நமக்கு வந்து அவர்கிட்ட அந்த இது இருக்கிறதுனால, அந்த அனுபவிக்குங்கிற அந்த தன்மை இருக்கிறதுனால தான் நமக்கும் அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை வருது. பட் நம்ம இந்த உலகத்தில் பௌதீக உலகத்தில் வந்து அனுபவிக்கிறோன்னு நினச்சிட்டு ஆக்சுவலாக கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கோம். ஸோ உண்மையான அனுபவிப்பு அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணரோட கூட இருக்கிறது தான் வந்து உண்மையான அனுபவம், என்ஜாய்மெண்ட். அதனால கிருஷ்ணர் கூட இருக்கிறது தான் உண்மையான என்ஜாய்மெண்ட். அதனால பரம அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் மட்டுமே. ஸோ இதில் இருந்து நமக்கு வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
இப்போ பகவான் வந்து நாலு தலைப்பில் நம்ம பார்த்தோம். ஸோ பகவான் தான் வந்துட்டு பரம உள்ளவை அனைத்திற்கும் பரம உறைவிடம், பரம உரிமையாளர், பரம கட்டுப்பாட்டாளர், பரம அனுபவிப்பாளர். ஸோ இதுலயே எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கைக்கான பாடமாக இதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கடினமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் பக்குவமான அதிகாரியின் ஆலோசனையை பெறவும். ஸோ நம்மளா வந்து சிரமப்பட்டு எதையாவது முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக, ஸோ நம்மளுடைய பரம அதிகாரியான கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய ரெப்ரசன்டேட்டிவாக சொல்லப்படுற குருமார்கள், அவங்க கிட்ட நம்ம வந்து ஆலோசனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு எளிதாக ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம மேற்கொண்டு அந்த முயற்சியை வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அதனால எந்த சூழ்நிலையிலுமே நம்ம வந்து ஒரு பக்தர்கிட்டையோ ஒரு ஆச்சாரியர்கள்ட்டையோ நம்மளுடைய சூழ்நிலையை சொல்லி, ஸோ அந்த சூழ்நிலைக்கான ஒரு பதிலை வந்து வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியாக கையாளலாம். ஸோ அதுக்கு நம்ம ஆலோசனை வாங்கிக்கிறது நல்லது. அடுத்தது பகவானுடைய ஆறு குணங்கள். பகவான் வந்து சர்வ ஐஸ்வர்யமும் பொருந்தியவர். ஸோ அவருக்கு வந்து பகவான் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லப்படுற விளக்கம் இது வந்துட்டு, ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் வந்து ஸோ மிக அழகு வாய்ந்தவர். ஸோ மிக மிக அழகு வாய்ந்தவர். ஸோ அழகு பலம். ஸோ நமக்கும் பகவான் அழகானவருங்கிறதுனால தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அழகு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு நிறைய அழகு கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அக்கார்டிங் டு தேர் ப்ரீவியஸ் பர்த்தில் இருக்கிற அந்த இதை வச்சு. ஸோ அவங்களுக்கான அழகு, பலம், அறிவு, செல்வம் எல்லாமே பகவான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பகவான் வந்து பூர்ணமான அழகு உடையவர். அதனால தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு கண்ணு, காது, மூக்கு அப்படி வச்சு அழகான ஒரு படைப்பாக படைச்சு விட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி பலம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் நிறையா பலம்னா, இப்போ வெயிட் லிஃப்டர் அந்த மாதிரி எல்லாம் ஓடுறவங்க இந்த மாதிரி நிறையாவது நம்ம பார்த்தோம்னா, ஸோ நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சில பேரில் எவ்வளோ ஹைட்டு தூக்கி வச்சாலும் தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரினா அது ப்ராக்டிஸ்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அப்கோர்ஸ் அந்த பலவைத்தான் பலமாகம்னு கிருஷ்ணா சொல்கிறாங்க. யாருக்கிட்டையாவது ஒரு பலம் சக்தி இருக்குது அப்படின்னா, அந்த சக்தியோட அந்த சக்தி எப்படி அவருக்கு கிடச்சிருக்குன்னா, அந்த பலம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணா. ஸோ அதனால் பகவான் பலம் பொருந்தியவர். ஸோ உதாரணமாக எடுத்துக்கிட்டேன்னா கோவர்த்தன் மலை. பகவான் வந்து 7 வயசில் ஸோ அந்த கோவர்த்தன் மலையை தன்னுடைய இடது கையால் சுண்டு வரலால் ஸோ 7 நாள் வந்து தூக்கி வச்சுருந்தாங்க. அப்படின்னா இது வந்து அமானுஷ்யமானது, நமக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவர் பகவான். அது வந்து என்ன ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறாங்கன்னா, குழந்தைங்க அந்த மலையில் காளானெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அது வந்து கொடை மாதிரி அப்படி இருக்கும் இல்லையா, அதை வந்து சின்ன குழந்தை தவழ்கிற குழந்தை கூட அப்படி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பகவான் வந்து அவ்வளோ பெரிய கோவர்த்தன கிரியை வந்து ஸோ தன்னுடைய பலத்தினால அப்படியே தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அறிவு. அறிவு பகவான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நம்ம எவ்வளோ புத்திசாலியெல்லாம் இருந்தாலும் ஸோ பகவான் வந்து அதுக்கு மேலே வந்து புத்திசாலியாக இருக்காங்க. ஸோ புத்தியை வந்து நம்ம கொடுக்குறாங்க. இப்போ எது பகவான் புத்தி கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, இந்த இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா, எது நல்லது எது கெட்டது அந்த மாதிரி ஒரு தீர்மானம், ஸோ எது தர்மம் எது அதர்மம், எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பொருள் புரிஞ்சு அதன்படி செயல்படுறதுக்காக தான் பகவான் வந்து அறிவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பகவான் வந்து மிகச்சிறந்த அறிவாளி. ஸோ அவருக்கு வந்து அதில் கம்பாரிசன், அஃப்கோர்ஸ் இந்த 6 குணங்களுக்குமே வந்து யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இஸ் சுப்பீரியர். பகவான் ஒருத்தருக்கு தான் இந்த அழகு, பலம், அறிவு, செல்வம். ஸோ லக்ஷ்மி, சகஸ்ர லக்ஷ்மி அவர் கூட தான் இருக்காங்க. ஒரு லக்ஷ்மி இருந்தாலே நமக்கு கொஞ்சம் வந்து நல்ல பலம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவோம். ஸோ எல்லா லக்ஷ்மி தேவியும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. அப்போ செல்வத்துக்கு குறையவே இருக்காது, ஐஸ்வர்யத்திற்கு. ஸோ அப்புறம் புகழ். பகவானோட புகழ் வந்து 8 திக்கும் பரவி இருக்குது. ஸோ அதனால பகவான் புகழ் வந்து ஸோ மிகச்சிறந்தது. அப்கோர்ஸ் ஆழ்வார்கள்லாம் பகவானோட புகழ் வந்து அப்படியே நிலைச்சி இருக்கணுங்கிறதுக்காக பல்லாண்டு வரைக்கும் பாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி புகழ் வாய்ந்தவர் வந்து
ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ அப்புறம் இத்தனை ஐஸ்வர்யங்களும் பகவான் இருந்தாலும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அவர் வந்து ஹாப்பியாக இருப்பார் அப்படி கிடையாது. ஸோ அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருந்தால் கூட அவர் துறவாக இருக்கிறார். அதாவது எதுலேயுமே வந்து ஆழ்ந்த ஒரு மூழ்கி போகிறது இது இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிற நமக்கு மாதிரி ஃபீலிங்லாம் அவருக்கு கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணுற அந்த துறவு மனப்பான்மையும் பகவான்கிட்ட தான் நமக்கு ஜாஸ்தியாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஆறு ஐஸ்வர்யங்களையும் கொண்டவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு சுகதேவரோட தந்தையாக இருக்கிற பராசரர் வந்து கொடுத்த விளக்கம் இது. ஸோ பகவான் கிருஷ்ணர் ஸோ ஹீஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சுப்ரீம் சோல். ஸோ பகவான் கிருஷ்ணர் தான் நமக்கு வந்து முழு முதற் கடவுள். அவர் இந்த ஆறு ஐஸ்வர்யங்களையும் சிறப்பாக கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கருத்து. அடுத்து இதில் நமக்கு வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னா, ஸோ என்னில் ஏதேனும் நல்லதை நான் காண்கிறேன் என்றால் அது அவர் தனது வைபவத்தின் ஒரு துளியை பகிர்வதனால்தான். ஸோ என்னில் எனக்குள்ள ஒரு விஷயம் நல்லது ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது வந்து பகவான் கிருஷ்ணர் தன்னோட வைபவம், அந்த ஆறு ஐஸ்வர்யம் சொன்னோம் இல்லையா, அந்த வைபவத்தில் ஒரு துளியை பகிர்வதனால்தான். கொஞ்சோண்டு அவர் நமக்கு மேலே கருணை வச்சு, அதாவது நிறைய கருணை வச்சு கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க பகவான். ஸோ அது வந்து கொடுக்கறதுனால தான் வந்து எல்லா ஜீவராசிகளுமே வந்து அழகாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது, திறமையாக இருக்கிறது, புகழோடு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து பகவான் கொடுக்குற ஒரு துளி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ கடலில் எடுத்துக்கிட்டோம், கடல் ஃபுல்லும் நல்ல தண்ணியாக அது உப்பு கலந்துருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு துளியை எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த கடல் தண்ணியோட அத்தனை தன்மையும் அந்த ஒரு துளி தண்ணீரில் இருக்கும். ஸோ அது வந்து பகவானோட ஏற்பாடு. அது மாதிரி இப்போ பகவான் வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து ஒரு திறமையை கொடுக்குறாரோ இல்லை ஒரு அழகு கொடுக்குறாரோ ஒரு ஐஸ்வர்யம் கொடுக்குறாரு அப்படின்னா ஸோ அவரோட கருணையினால ஒரு துளியை நம்ம கொடுக்கறதுனால தான் ஸோ நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நம்ம என்ன ஆகக்கூடாது அப்படின்னா கருவம் ஆகக்கூடாது. ஸோ நான் அழகு, நான் அறிவாக்கும், நான் இது பண்ணுவேனாக்கும், அதாக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு வரக்கூடாது. ஸோ அதை வந்து பகவானுக்கு வந்து நம்ம கிராட்டிடியூடாக நன்றி உள்ளவங்களாக வந்து இருக்கணும். ஸோ பகவான் கிருஷ்ணா எனக்கு இது வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஸோ நான் இதை வந்து ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வோடு தான் இருக்கணும். அதே மாதிரி ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படணும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான கருத்து. ஸோ அடுத்தது வந்து உண்மையான அடையாளம். ஸோ நம்மளோட அடையாளம் எது, உண்மையான அடையாளம். இப்போ பகவானோட அடையாளம் பற்றியே பார்த்தோம். ஸோ அவரோட அம்சமாக இருக்கிற நம்மளோட அடையாளம் என்ன அப்படின்னா, தேகினோ தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் சரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ர நமுக்கியதி. என்ன மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, தேகத்தை உடையவரின் உடல், நம்ம வந்து தேகத்தை உடைய இந்த ஆத்மா சிறு வயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. ஸோ இங்கே அவர் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அர்ஜுனர், சண்டை போட மாட்டேன் அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னதில்ல, இப்போதான் கிருஷ்ணர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா சாரி அர்ஜுனா, ஸோ நீ வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த உடம்பை எடுத்திருக்க இந்த ஆத்மா வந்துட்டு ஸோ எப்படி சிறு வயசுலேருந்து இப்போ குழந்தை பிறக்குது, அப்புறம் கொஞ்சம் தவழுது, அப்புறம் நடக்குது, அப்புறம் கொஞ்சம் ஒரு வயசு ரெண்டு வயசு அப்புறம் யோகத்தாகுறாங்க, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக அப்புறம் நடுத்தர வயது ஆகுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி முதுமை, ஸோ எப்படி வருது, அப்புறம் மரணத்தின் போது அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வந்து வேறொரு உடலுக்கு போகுது. இந்த யதார்த்தமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஸோ நிதான புத்தி உடையவர், அதாவது தீரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நடக்கிற உடல் மாற்றத்துக்காக நீ வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அதனால இந்த மாதிரி மாற்றம், இந்த பௌதீக உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாற்றம் வந்து தவிர்க்க முடியாதது. அதாவது மரணத்திலிருந்து இறப்பிலிருந்து பிறப்பும் பிறப்பிலிருந்து இறப்பும் வந்து ஆத்மாவுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ தவிர்க்க முடியாததுன்னா ஸோ நம்ம எப்போ பகவான் அவங்கக்கிட்ட வரேன்னு ரியலைஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அப்போ எப்போ நம்ம வந்து கிருஷ்ணா ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்னு எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அந்த தருணம் தான் வந்து
வந்து இந்த ஆத்மா வந்து இந்த கலங்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு மேலே போகும். ஸோ அதனால அறிவுடையவங்க தீரரா இருக்கிறவங்க நிதான புத்தி உடைய ஒருத்தர் வந்து இந்த உடல் மாற்றத்துக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அது என்ன சொல்றாங்க, நான் யார் அப்படின்னா, இதுக்கு வந்து உடம்பு தான் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா உடம்பு நம்ம கிடையாது, நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அதுதான் நான் அப்படின்னு சொல்லப்படுது. உனக்கு ஆத்மா இல்லை, நீயே தான் ஆத்மா, உனக்கு ஒரு உடல் உள்ளது. ஸோ இப்போ நமக்கு வந்து இது தற்காலிகமான ஒரு உடம்பு. ஸோ இந்த பௌதிக உலகத்துல நம்ம இருக்கிறதுனால ஸோ நமக்கு ஒரு உடம்பு சட்டை வேணும் இல்லையா, அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த உடம்பு. ஸோ இந்த உடம்பு வந்து எப்படி, ஆத்மா வந்து எப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இந்த விளக்கத்துல சொல்றாங்க. ஸோ என்னுடைய கட்டமைப்பு, உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து ஸ்தூல உடல். ஸ்தூல உடல்னா நிரந்தரம் இல்லாதது, இறப்பின் போது இது வந்து அழிஞ்சு போயிடும். நம்ம அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி மரணத்துல போது இந்த உடல் வந்து ஒண்ணுமே யூஸ் ஆகாத போது நம்ம இதை போட்டுட்டு அந்த ஆத்மா வந்து வேறொரு உடலை எடுத்துக்கிறது. எப்படி நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், கொஞ்சம் வருஷத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும், நிறைய காசு கொடுத்து கூட வாங்கியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து உதவாம போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு வேற எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து, இந்த ஸ்தூலமான உடம்பு வந்து கொஞ்சம் பூதங்கள் மற்ற எலிமெண்ட்ஸ் நல்லா ஆனதுனால ஸோ இறப்பின் போது வந்து இது அழிஞ்சிருது, தற்காலிகமானது. இது திருப்பி இதே உடம்பு கேட்டாலும் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால இந்த ஸ்தூல உடல் வந்து இறப்பின் போது அழிஞ்சு போயிடும். அடுத்தது சூட்சுமா உடல். சூட்சுமான்னு அவங்க சொல்றது வந்து மனம், புத்தி, அகங்காரம். ஸோ இது மூணையும் சேர்த்து தான் சூட்சுமம் உடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்தூல சரீரம் வந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற கொஞ்சம் பூதங்களால் ஆயிருக்கு. சூட்சும உடம்பு வந்து மனம், புத்தி, பொய் அகங்காரம். ஈகோன்னு சொல்றோம் அந்த அகங்காரத்தை வந்து இந்த பொய் அகங்காரம். ஏன் இங்க பொய் அகங்காரம்னு சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, இந்த உடம்பு நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால அது பொய் அகங்காரம். ஸோ நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து ரியல் அகங்காரம், அது வந்து உண்மையானது, நன்மையானது. ஸோ அதனால இந்த சூஷ்ம சரீரம்னு ஒன்று அதுக்குள்ள இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து ஆத்மா இருக்கு. ஸோ இது கூட முதல் கவரிங் வந்து இந்த உடம்பு அப்படிங்கிறதுக்கு வந்து ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்கு மேல வந்து சூக்ஷ்ம உடலா இருக்கிற மனம், புத்தி, பொய், அகங்காரம் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பஞ்சபூதலான நம்ம பார்க்குற விசிபிளா தெரிகிற இந்த உடம்பு இருக்கு. ஸோ இந்த ஆத்மா, ஆத்மாங்கிறது வந்து எப்படியான சுபாவம் உள்ளது அப்படின்னா சச்சித் ஆனந்தா. ஸோ இது வந்து நிரந்தரமானது, நிலையானது, நிரந்தரமானது, உணர்வுள்ளது. ஸோ உணர்வுள்ளது, ஆனந்தமயமானது. ஸோ இப்போ ஒரு சப்போஸ் ஒரு டெட் பாடி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து உணர்வு இருக்காது. ஸோ அது அது வந்து அது பாட்டுக்கு கிடக்கும். அவர் தெரிஞ்சவங்க அப்படின்னா கூட நம்ம இப்போ போயிட்டாரு போயிட்டாருன்னா பேசுவோம். மாதிரியே போயிருந்தாருன்னா என்ன போச்சு அப்படிங்கிறதான் அந்த ஆத்மா போயிடுச்சு. ஸோ அவரோட உடம்பு உணர்வற்று அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது வந்து ஆத்மா அந்த உடம்புக்குள்ள இல்லை அப்படிங்கிறத ஸோ குறிப்பிட்டு காட்டுது. ஸோ அதனால ஆத்மா வந்து எப்பவுமே நிரந்தரமானது, ஆனந்தமயமானது, அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த ஆத்மாவோட சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஜயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நியாயம் பூத்வா பவித்தாவன பூயக அஜோ நித்ய சஸ்வதோ அயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஸ்ரீரே. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆத்மாவிற்கு வந்து எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அதாவது மூணு காலத்திலையுமே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தோன்றினா இப்போ தோன்றுவான், தோன்ற போறான் அப்படிங்கிற மாதிரி மூணு காலத்த மீன்ஸ் எல்லா காலத்திலையும் அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, ஆத்மா வந்து மரணத்தின் போது இந்த உடம்பை விட்டுட்டு வேறொரு உடம்புக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஆத்மா வந்து நிலையானது, ஸோ பிறப்பற்றது, எப்பவுமே இருக்கு. பகவான் எப்படி
அனாதிர் ஆதிர் அனாதி காலமா இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் அனாதி காலமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அவன் புதுசா பிறக்கிறதும் இல்லை, ஸோ இறக்குறதும் இல்லை. அவன் வந்து நித்தியமானவன், எப்பவுமே இருக்கிறோம். பகவான் எப்படி நித்தியமானவரோ அதே மாதிரி நாம ஆத்மாக்கள் ஜீவராசிகளும் எப்பவுமே நித்தியமானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவானும் பழமையானவர், நம்மளும் பழமையானவர்கள். ஸோ அதனால ஆத்மா வந்து உடல் அழியும் போது ஆத்மா அழிவதில்லை, அது வேறொரு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. ஸோ அப்புறம் ஆத்மா இருப்பதற்கான ஆதாரங்கள், ஸோ என்னென்ன ஆதாரம்? பொது அறிவு, புரிதல். ஸோ பொது அறிவு காமனாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு ஒருத்தர் நமக்கு வேண்டவங்களோ தெரிஞ்சவங்களோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதில் வந்து பார்த்துட்டு அவங்களோட பாடி இருக்கும். ஸோ அந்த ஆனால் அசைவு உணர்வு எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ ஏதோ ஒன்று அந்த உடம்புல இருந்து போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பொதுவாக என்ன சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. அவங்க என்னன்னா ரெண்டு இதயத்துக்குள்ள அதான் ரத்தம் போய் உடம்பெல்லாம் செயல்படுது அப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. பட் அந்த இதயத்துல வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்காங்க அப்படிங்கறத அவங்க புரியல. ஸோ அதனால பொது அறிவு புரியுதல்ங்கப்போ அது இறந்து போன பாடி கிடக்கும், அதுக்குள்ளது சம்திங் லீவிங், அந்த உடம்பை விட்டு வேற ஏதோ போயிடுச்சு. அந்த போன இது என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் மரண நேர அனுபவங்கள், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சில பேர் இப்போ ரீசண்டாக கூட பேப்பரில் வந்தது, இந்த மயானத்துக்கு கொண்டு போகும்போ ஒரு அம்மா வந்து இறந்து போனவங்க வந்து எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க எழுந்திரிச்சு சொன்னாங்களாம்மா, நான் அங்கே போனேன், அங்கே அது இருந்தது இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன லோகத்தை பற்றி கொஞ்சம் வர்ணனை ட்ராவல் பண்ணாத பற்றிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மரண நேர அனுபவங்கள் அது வந்து எப்படின்னா, அந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ அந்த ஆத்மா போயிடுச்சு, அதுக்கப்புறம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி திருப்பியும் அந்த உடம்புக்குள்ள வந்துடுத்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்குது. நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், அப்பா மரண அனுபவம், மரண அனுபவம், மரணமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா வெரி டேஞ்சரில், ஸோ நம்ம இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறத உணர்றது தான் வந்துட்டு ஸோ மரண நேர அனுபவங்களாக சொல்லப்படுது. அப்புறம் உடலுக்கு வெளியிலான அனுபவங்கள், ஸோ நம்ம உடம்பு இல்லை அப்படிங்கிறத ஆனால் இதுக்குள்ளே ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கும். இதுக்கு என்ன, போன தடவை இங்கே ஸ்ரீரங்கமுக்கு ஒரு மகாராஜ் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கூட ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க, அந்த ஆத்மாவை வந்து எப்படி உடலுக்கு வெளியிலேருந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதாஜிஸ் இருந்திருக்காங்க, அவங்கள ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்களாமா. ஸோ இந்த கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து தனக்கும் வந்துருமோ 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 அப்படி பயத்துலயே லேமெண்டேஷன்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த இது வந்துருச்சு போல. ஸோ அப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறப்போ ஒரு டிவோட்டி வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி கிருஷ்ண பக்தி பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீலிங்லேருந்து வெளியில் வந்து கிருஷ்ண பக்தியை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், மைல்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு ஹெல்த் நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொன்னப்போ, அவங்கள அந்த தேட்டரில் படுக்க வச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறப்போ அவங்க வந்து அப்படியே கிருஷ்ணா ஸ்மரணிலே இருந்தப்போ அவங்க வந்து வெளியில இருந்து தன்னோட உடம்புக்குள்ள நடக்கிற ஆப்ரேஷனை வந்து பாக்குறாங்களாம். மீன்ஸ் அந்த ஆத்மா நிலையில இருந்து அவங்க செல்ஃப் அவங்க உடம்புக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்கள் அந்த ஆப்ரேஷன் இதை வந்து அனுபவிச்சு பார்த்தாங்களாம். ஸோ அப்படி பார்த்து அது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஷீல் கெட் ஆல் ரைட்டு நல்லா ஆகி அதுக்கப்புறம் பெரிய டிவோட்டி ஆகி வேர்ல்டு வைடாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. ஸோ இப்போ உடம்புக்கு வெளியில் அந்த ஆப்ரேஷன் டைமில் அந்த ஆத்மா வந்து வெளியிலேருந்து எப்படி அந்த அனுபவத்தை பெற்றது, ஸோ உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற அனுபவத்தை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதுக்கு இந்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை அவர் அந்த நடந்த இன்சிடென்ட்டை வந்து மகாராஜ் சொன்னாங்க. ஸோ இது வந்து உடலுக்கு வெளியிலான நம்மளுடைய அனுபவங்கள். அடுத்தது கடந்த கால நினைவுகள், இது கூட நம்ம பார்த்துருப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீசண்டாக ஒரு பேப்பர் நியூஸில் கூட போட்டிருந்தாங்க, அது ஒரு சின்ன பாப்பா, ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் பேபி வந்து திடீர்னு அவங்களுக்கு பழைய அதாவது முற்பிறவியோட ஞாபகம் வந்து, நான் இந்த ஊரில் இருந்தேன், இவங்க எனக்கு உறவாக இருந்தாங்க, இவர் எனக்கு ஹஸ்பண்டாக இருந்தார், இவங்கெல்லாம் எனக்கு குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அப்போ அந்த பேபியை கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு, அந்த சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸு போய் பார்த்தா அங்கே அதே மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் அங்கே இருந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கடந்த கால நினைவுகள் அது வந்து எப்போமாவது இப்படி எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த கடந்த கால நினைவுகள் வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆத்மா வந்து ப்ரிவியஸ் பர்த்தில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் உறவுகளோட இருந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுற இன்சிடென்ட்ஸ். ஸோ இது ஆக்சுவலி நம்ம பகவான் வந்து நமக்கு மறதியை கொடுக்கறதுனால நம்ம எல்லாம் மறந்து போயிடுறோம். பட்டு அந்த கேர்ளுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து அந்த இதில் போய் பார்த்துருங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஃப்ராக்ஷன் டைம் இருந்துட்டு அப்புறம் போயிடுச்சு. பட் இது வந்து அந்த கடந்த கால அனுபவத்துக்கான உண்மையாக சொல்லப்படுது. ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த பாடி இருக்கிறது, அந்த வெளியில் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அந்த ஆத்மா வந்து அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறத ஸோ நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். ஸோ இதில் வாழ்க்கைக்கான பாடமாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ எனது உடலை பயன்படுத்தியோ சேதப்படுத்தியோ அழித்தோ எனது துயரங்களிலிருந்து நான் தப்பிக்க முடியாது. ஸோ இந்த உடம்பை இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுனாலையோ அதுதான் அது சூசைடில் என்ன ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ட்ரெயினில் போய் விழுந்துடுறாங்க, ஏதோ பண்ணி சூசைட் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் நம்ம பட்டுருக்க சங்கடங்கள்லேருந்து தவிர்க்க முடியாது, தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ எப்படி இந்த ஆத்மாவை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஜ் அது காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பறவையை வந்து இப்படி ஒரு கோல்டன் கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டு, ஸோ அதை வந்து அந்த கூண்டு மட்டும் தொடச்சி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தா ஸோ அந்த கிளி வந்து கொஞ்சம் நல்லா சிக்காயிரும். ஸோ ஏன்னா அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அப்போ இப்போ பறவைன்னு சொல்கிறது வந்து ஆத்மாவை குறிக்குது. ஸோ அந்த கூண்டு வந்து உடல். ஸோ நம்ம வந்து அந்த உடலையே பராமரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஆத்ம ஞானம், அந்த ஆத்மா இருக்குங்கிற அந்த அறிவு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ அந்த ஆத்மா வந்து செல்ஃப் சூசைட், அதாவது ஒன்றுமே தெரியாமலே அஞ்ஞானத்தில் அறியாமையில் இருந்தே அடுத்த உடம்புக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அதனால கூண்டை பாதுகாக்கிறது முக்கியம். இருந்தாலும் அந்த ஆத்மாவை கூண்டை அந்த குள்ளே இருக்கிற பறவையான அந்த ஆத்மாவை வந்து நம்ம வந்து கவனிக்கணும். அதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஆத்மா வந்து இந்த இருண்ட சூழ்நிலையிலேருந்து வெளியே வரும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்தது கடமைகள், இரு கடமைகள் பார்த்தோம். ஸோ ரெண்டு கடமைகளில் உடலுக்கான கடமை, ஆத்மாவுக்கான கடமை. ஸோ உடலுக்கான கடமை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எந்த ஃபேமிலியில் யாருக்கு உறவாக இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து நமக்கு தொழில் சார்ந்த கடமைகள், குடும்பத்தை பார்த்துக்கிற வேண்டிய கடமைகள், ஸோ அதெல்லாம் இருக்கும். இதை வந்து சுதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஆத்மாவுக்கான கடமை அப்படின்னு சொன்னதுன்னா, ஆத்மா இப்போ நம்ம அந்த கூண்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, சனாதன தர்மம். ஸோ இதுதான் முக்கியமானது. ஏன்னா ஆத்மா வச்சு நம்ம பொதுவாக பார்க்குற ஜனங்கள் வந்து எப்போவுமே சுதர்மம், அதாவது உடம்புக்கான தர்மத்தை மட்டும் எனக்கு கடை இருக்குது, அது இருக்குது, எனக்கு கடமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கடமையே தான் நம்ம பேசிகிட்டு இருப்போமே ஒழிய, ஸோ எனக்கு நான் ஆத்மா, எனக்கு ஆத்மா கடமைகளுக்கு, ஆத்மாக்கான கடமைகள் இருக்குது, பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவான் நாமத்தை சொல்லணும், அந்த தர்மத்தை பற்றி நிறையா 99% பேசுகிறதே இல்லை. ஸோ ஆனால் மனிதனாக பிறப்பு எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டு கடமை இருக்கு. ஸோ அதனால கிருஷ்ணருக்கு போ சேவை பண்ணிட்டா இதை விட்டுறணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதை சுதர்மா, அதாவது உடம்புக்கான கடமைகளை குறைச்சிட்டு ஸோ பகவானுக்கான கடமைகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து அந்த மாதிரி நம்ம பகவானுக்கான சேவையை வந்து நம்ம செய்யும் போது அதில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2.40 வந்து நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நா வித்யதே சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். ஸோ இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகவானுக்கு வந்து கொஞ்சோண்டு நம்ம சேவை, ஸோ அல்வார்கள் சொன்ன மாதிரி பொய்யே பொய்யே பாடி புறமே புறமே ஆடின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி கொஞ்சோண்டு சேவை பகவானுக்கு செஞ்சாலோ, கொஞ்சம் பகவானுடைய நாமத்தை வந்து சொன்னாலோ அது வந்து நம்மளை வந்து மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய பயங்கரமான ஆபத்துலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கோர்ஸ் அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி பண்ணுறதுல வந்து நமக்கு எந்த இழப்புமே கிடையாது. ஸோ எப்போவுமே அது வந்து ப்ளஸ் தான். ஸோ அதனால சின்ன சின்ன சேவா, சின்ன சின்னதாக பகவானுக்கு நம்ம செஞ்சு வச்சா கூட அது மிகப்பெரிய பாதுகாப்பை வந்து நமக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வாழ்க்கைக்கான பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வாழ்வின் துன்பங்கள் சமநிலையற்றதன் அறிகுறியே. நமக்கு துன்பம் வருது அப்படின்னா நம்ம வந்து சமமாக இல்லை.
எதில்லை அப்படின்னா நிதானித்து யோசியுங்கள். ஸோ இரண்டையும் சமநிலைப்படுத்தணும். அதாவது ரெண்டு சேவை, சுவதர்மா அண்டு சனாதன தர்மா. ஸோ குடும்பத்துக்கு தொழிலில் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கறது, குடும்பத்தை கேர்டேக் பண்ணிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சதர்ம கடமைனா உடம்புக்கான கடமைனா, ஆன்மீக கடமையாக நம்ம சொல்லப்படுறது வந்து ஆத்மாவுக்கான கடமை. ஸோ அதை ரெண்டும் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது இதுலேருந்து லெசன். ஸோ அடுத்தது வந்து பிரிக்கப்பட்ட கடமை. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மண்யவாதி கராஸ்தே மா பலேசு கதாச்சனா மா கர்ம பலகை தூர்போ மா தேசங்கோ ஸ்வத ஸ்தவ கர்மணி மொழிபெயர்ப்பு. உனக்கு விதிக்கப்பட்ட கடமை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களினால் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னே கிருஷ்ண மாதாஜி. ஆ ஹரே கிருஷ்ண பிரபு. Mataji, can we end the session by 7:10? Because 7:15, there is another meeting. Ah, okay, bro. Okay, bro. Okay, bro. Okay, thank you. Okay. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னைய காரணமா ஒருபோதும் என்னாதே, கடமை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. ஸோ இது அப்படியே அர்ஜுனருக்காக சொல்லப்பட்டது, நமக்காக சொல்லப்பட்டது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ விதிக்கப்பட்ட கடமை, ஸோ ஸ்வதர்மமோ அது வந்து ஸ்வதர்மம். ஸோ என்ன ப்ரொஃபஷன், என்ன வேலை, என்ன நம்ம செஞ்சிட்ருக்கோமோ அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். ஸோ அதுலேருந்து யாரும் வந்து தப்பிக்க முடியாது, தப்பவும் கூடாது. ஸோ அது வந்து எப்படின்னா, நம்ம அந்த ஸ்வதர்மத்தை செய்யும்போது நமக்கான அந்த கடமையை கரெக்டாக செய்யும்போது அதுக்குள்ள பலனை வந்து நம்ம எதிர்பார்த்து செய்யணுங்கிறது இல்லை. ஸோ கடமையை செஞ்சுட்டு ஸோ பகவான்கிட்ட நம்ம அந்த மிச்சத்தை கொடுத்துட்டோம், ஸோ அதாவது டூ பெஸ்ட்டு கிவ் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பகவானுக்கு நம்மளுடைய பெஸ்ட் சேவையை செஞ்சுட்டு ஸோ பகவான்கிட்ட மிச்சத்தை கொடுத்துட்டா அவர் வந்து பார்த்து நமக்கு நன்மையை அளிக்கக்கூடியது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்தது வந்து விஷயாவினி வர்த்தந்தே நிராகரஷ்ய தேகினக ரசவர்சம் ரசோபியஸ் பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தே. உடல் பெற்ற ஆத்மாவை புலனின்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலன் நுகர்ச்சி பொருட்களான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்த்த சுவையினால் ஒழிப்பவன், உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்றுள்ளான். ஸோ இது வந்து எப்படின்னா, அடுத்த அந்த லாஸ்ட் பார்ட்டு நீடித்த சந்தோஷம். நம்ம வந்து எப்போ இந்த பௌதீகத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறப்போ, ஸோ எப்போ போவோம் அப்படின்னா, ஸோ உடல் பெற்ற ஆத்மாவை புலனின்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலன் நுகர்ச்சி பொருட்களினான சுவை அப்படியே இருக்கும். நம்ம வந்து கட்டுப்பாடு, ஐயோ இது செய்யக்கூடாது 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 அப்படின்னு சும்மா செயற்கையாக கட்டுப்படுத்தி வச்சோம்னா கூட, ஸோ ஆனால் அது அந்த அது ஆல்ரெடி அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து மாறாது. ஸோ அதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா திருப்பி அந்த தவறை வந்து அது செய்யும். அதனால வந்து நம்மளா நம்மளுடைய புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு வந்து பகவானுடைய அருள் வேணும். ஸோ அப்போ அந்த சுவையை மாற்றுறதுக்கு வந்து நம்ம இந்த பௌதிக சுவையிலேருந்து ஆன்மீக சுவைக்கு நம்மளுடைய புலன்களை வந்து பயன்படுத்தினாதான் நமக்கு வந்து இந்த பௌதிகமான சுவை வந்து போகும். ஸோ அப்போ அப்போ அது அப்போதான் பகவானுடைய கருணையினால நமக்கு இந்த தெய்வீகமான ஆன்மீகமான சுவை அதிகரிக்கும் போது இந்த பௌதீக சுவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ தன்னை சும்மா யோகியா எல்லாம் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணி சென்ஸை அதாவது புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சும்மா அப்படியே மூடி வைக்கிற மாதிரி தான். அது வந்து எப்போ அது சான்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து அது தப்பு பண்ணிடும். ஸோ அதனால பகவானுடைய ப்ரொடெக்ஷனில் நாம நம்ம வந்து ருச்சியை ஏற்படுத்திக்கிட்டோம்னா ஸோ நமக்கு வந்து நிரந்தரமான சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம அதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வெற்றி அப்புறம் ஆனந்தத்தின் வழி, இரு கடமையிலும் ஒரு ஒரு உறுதியுடனும் உற்சாகத்துடனும் செய்தால் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ அதனால இதில் மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கடமைகள், அதாவது சுதர்மம் அப்படின்னு சொன்னோம். ஸோ சுதர்மமாக இருக்கிறது அதாவது இந்த உடம்பு சம்மந்தப்பட்டமான கடமைகள். ஸோ அதையும் உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் செய்யணும். அதே சமயத்தில் நம்மளுடைய சனாதன தர்மமாக இருக்கிற பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானுடைய நாம அதை கேட்கணும், சிரவணம் கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதையும் உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் செஞ்சோம்னா
ஸோ இந்த வாழ்க்கைக்கான கடமையும் நம்ம ப்ராப்பராக செஞ்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் லைஃப் அதாவது மறுவாழ்வுங்கிறது சும்மா வந்து பகவானோட போய் சேவை பண்ணி இருக்கிறதுக்கான முயற்சியையும் நம்ம உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் எடுத்தோம்னா தான் ஸோ அங்கே போய் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும். அப்புறம் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆனால் பகவான் விஷயத்துக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து சாஸ்தியாக கொடுத்தோம்னா ஸோ இந்த வாழ்விலையும் மறுவாழ்விலையும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கிறேன். அதனால இதுக்கு வந்து பகவான்கிட்ட சரணடைஞ்சு நம்ம வந்து அவரோட சேவையில் ஈடுபடணும். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே ப்ரோ. Yeah, I mean, participant mataji, if they have time. Kya prabhu? Time for 5 minutes. For another 5 minutes I can na. Yes, sir. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ பிரபுஜி. மாதாஜி. ஆ ஸ்டில் ஹேவிங் 4 மோர் மினிட்ஸ். இஃப் 4 மோர் மினிட்ஸ் கேன் யூ பார்ட்டிசிபேட் ஹேவ் क्वेश्चन अगेन. எஸ் எஸ் மாதாஜி. இஸ் தேர் எனி क्वेश्चंस ஆர் எனி ஐடியாஸ் ஐ கேன் ஷேர். You can unmute yourself and ask question. Okay. Prabhuji. Haribol.